ஐக்கிய நாடுகள் சபை கெத்தா ஒரு சம்பவம் ஒன்றா செய்ய போகுது. இந்த சம்பவம் இஸ்ரேலுக்கு பெரிய அளவிலான சூட்ட கலப்பு இருக்குன்னு சொன்னால் அது எந்த அளவிலையும் மிகைப்படுத்தப்பட்ட செய்தி கிடையாது. இஸ்ரேல் பெரிய அளவிலான ரியாக்ஷனும் கொடுத்துருக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ முன்வைத்திருக்கக்கூடிய விஷயத்துக்காக. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் Article99. இந்த Article99 சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இந்த Article99 மூலியமா இஸ்ரேலுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வைக்க போகிற ஆப்பு என்ன, அது ஹமாஸுக்குன்னு தனி நாடு அப்படிங்கிற உருவாக்கி குறிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்லை இந்த போர் நிறுத்தத்தை நிறுத்துவதற்கான குறைந்தபட்ச வாய்ப்பாவது இருக்கா அப்படிங்கிறதையும், அமெரிக்காவை விட ஒரு சுப்ரீம் லீடர் ஆண்டனியோவா அப்படிங்கிற அந்த கேள்விக்குள்ளேயும் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ இப்போ உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்காரு. அதுக்கான காரணம் Article99. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இந்த நம்ம வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாவதற்கு காரணம் என்ன, ஐக்கிய நாடுகள் சபை உருவாவதற்கு முன்னதாக இருந்த ஒரு அமைப்பு என்ன, இந்த ஐக்கிய நாடுகள் சபையினால் உலகத்தில் பல்வேறு விதமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு முக்கியமான தருணங்களில் போரை நிறுத்துவதற்கும் புதிய நாடுகள் உருவாவதற்குமான வாய்ப்புகள் இருந்ததா, இதுதான் இன்றைக்கி பெரிய அளவில் சர்ச்சிங் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஐக்கிய நாடுகள் சபை இன்றைக்கி இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய விஷயத்தில் பெரிய அளவில் தலையிடலை அப்படிங்கிறதையும், இனப்படுகொலை நடந்துக்கிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை தவறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டும், குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு யுனிசெஃப் தவறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான முழுக்க முழுக்க உண்மையான குற்றச்சாட்டும் தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதற்கு சரியான பதில் அப்படிங்கிற ஒரு விடயத்திலையும், எங்களுடைய இருப்பையும் நான் வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு பிரயோஜனமாக நாங்கள் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படிங்கிறதையும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ நிரூபித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இப்போ வெளியாயிட்டு இருக்கு. அதுக்கான காரணம் Article99. இந்த ஐக்கிய நாடுகள் சபை உருவாகிறதுக்கு முன்னாடியே லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருந்தது. அதனுடைய தோல்வி எப்போ வந்தது அப்படின்னா, செகண்ட் வேர்ல்டு வார் உருவாகிறதுக்கு காரணமே அந்த அமைப்பு சரியாக கட்டமைக்கப்படாதது தான். அதனால தான் அந்த ஐக்கிய நாடுகள் சபை, இந்த சபை கலைக்கப்பட்டுவிட்டு ஐக்கிய நாடுகள் சபை புதிதாக உருவாக்கப்பட்டது. சரி, 193 நாடுகளுக்கும் மேற்பட்ட நாடுகளை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய இந்த ஐக்கிய நாடுகள் சபை, அது எடுக்கக்கூடிய தீர்மானம் இஸ்ரேலை கட்டுப்படுத்துமா அப்படிங்கிற கேள்விகளுக்குள்ளேயும் நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்கு. வீட்டோ அதிகாரம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ முன்வைக்கும் போது, வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டனியோ முன்வைக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்குள்ளேயும் பயணப்பட வேண்டிய தேவை இருக்கு. ரெண்டாவது, இஸ்ரேலை தடுக்கக்கூடிய சக்தி மேற்கத்திய நாடுகளுக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும், இந்த மேற்கத்திய நாடுகளை விட அதிகாரம் படைத்தவரா ஆண்டனியோ அப்படிங்கிறதையும் ஒப்பீட்டளவில் செக் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரியை படித்து முடிக்கும் போது நம்ம ஒரு புரிதலுக்கு வர முடியுது. நம்ம இங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய வரலாறுகளை மட்டும்தான் சரியாக ஒப்பீட்டளவில் பார்க்க முடியும். அந்த வகையில் 15 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு கவுன்சிலில் ஆண்டனியோவால் ஒரு தீர்மானத்தை முன்மொழிய முடியும், அது தொடர்பாக விவாதம் நடத்த முடியும், தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்த முடியாது. அந்த 15 நபர்களுடைய ஓட்டையும் ஒட்டு மொத்தமாக தனதாக்கிக்கிட்டு நான் ஒரு தீர்மானம் கொண்டு வரேன், அதை நீங்கள் எல்லாமே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திணிக்க முடியாது. அப்போ இந்த 15 உறுப்பினர்களில் 12 பேர் வந்து ஆதரவாக வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா இது செல்லுபடி ஆயிடுமான்னு கேட்டால், அந்த இடத்துல தான் வீட்டோ அதிகாரம் அப்படிங்கிற ஒன்று வந்து நிற்கிது. சீனாவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் வீட்டோ அதிகாரத்தை கையில் வச்சுருக்கு. இதில் ஃப்ரான்ஸும் ரஷ்யாவும் சீனாவும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான நிலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள். அமெரிக்காவும் இங்கிலாந்தும்
இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய நாடுகள். அப்படி இருக்கும்போது ஆண்டோனியோ முன்மொழியக்கூடிய தீர்மானங்கள் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் பிடிக்கல அப்படின்னா, வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டோனியோ கொண்டு வரக்கூடிய அந்த ஆர்டிக்கல் 99ஐயே நிப்பாட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெயரளவுக்கு மட்டும்தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியும், அமெரிக்காவால் பரிந்துரைக்கப்பட்ட நபர்தான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் தொடர்ந்து, 2009 இலங்கையில் நடந்த போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை உள்ளிட்ட விஷயங்களில் அன்னைக்கிருந்த பொதுச் செயலாளர் பாங்கி மூன் அப்படிங்கிற ஒரு நபர் எடுத்து வைத்த வாதங்கள், அவர் கொண்டு வந்த தீர்மானங்கள், இது எல்லாத்தையும் வச்சு பொருத்தி பார்க்கும்போது பொதுச் செயலாளருக்கான அதிகாரம் அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய இறுக்கப்பட்ட முடிச்சுகளில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அதையும் தாண்டி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனியோ சில விஷயங்களை செய்ய வரும்போது வீட்டோ அதிகாரம் இங்கே பெரிதாக பேசு பொருளாக மாறியிருக்கு. ஸோ இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி, இல்லை வீட்டோ அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 5 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இதுக்கு முன்னாடி சாதித்த நிகழ்வுகள்னு ஒன்று இருக்கும்ல, அந்த சாதனை தான் ஆர்டிக்கல் 99ஓட ஒத்துப்போகுது. காங்கோ 1960, கிழக்கு பாகிஸ்தான் 1971, ஈரான் 1979, லெபனான் 1989. பங்களாதேஷ் பிரிஞ்ச கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை, அது தனி சப்ஜெக்ட். 1971 வாக்கில் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி வந்து இந்த 4 நாடுகளுக்கு இடையில் ஒரு போர் நடக்கும்போது போர் நிறுத்தத்துக்கு காரணம், பிணைய கைதிகள் பிடிச்சு வச்சுருந்தப்போ அது விடுதலைக்கு காரணம், இது எல்லாமே ஒரு அவசர கூட்டம் கூட்டி அதில் விவாதம் நடத்தப்பட்டு அதில் வீட்டு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையும் சம்மதிக்க வைக்கக்கூடிய திறமையான பேச்சாளராக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாமே வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 4 ஆண்டுகளில் நடைபெற்ற 4 முக்கியமான நிகழ்வுகள், இதன் காரணமாக ஆர்டிக்கல் 99 சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரேட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய வரலாறு சொல்லுது. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்க்கும்போது ஆர்டிக்கல் 99ல் இந்த 4 நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமானது. அதன் அடிப்படையில் பணைய கைதிகள் விடுதலை, போர் நிறுத்தம் அப்படிங்கிறது சாத்தியப்பட்டிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆர்டிக்கல் 99ஐ கொண்டு வர்றதன் மூலிமா தடுத்து நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டால் இது ஒரு க்வெஸ்சன் மார்க். ஏன்னா இங்கிலாந்தும் அமெரிக்காவும் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இதை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான தகவலாக இருக்குது. என்றும் நினைவில் கொள், மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படிங்கிற காரல் மார்க்ஸினுடைய வரியை படித்ததுனாலையானோ என்னவோ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆண்டனியோ தான் இருக்கக்கூடிய காலத்தில் தன்னை யாரும் குற்றம் சொல்லிவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆர்டிக்கல் 99ஐ தன்னுடைய வாழ்நாளில் முக்கியமான ஒரு பதிவாக சொருகி இருக்கிறார். தொடர்ந்து இஸ்ரேல் வந்து நீங்கள் வேலையை விட்டு போங்க அப்படின்னா ஆண்டனியோவை பார்த்து சொன்னபோதும் சரி, அவர் தன்னுடைய நிலையில் தெளிவாக இருந்தார். பாலஸ்தீன குழந்தைகளுடைய வாழக்கூடிய இடம் மயானமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சிருந்தார். இனப்படுகொலை அப்படிங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக மற்றவங்க சொல்லும்போது அதை ஆதரிக்கக்கூடிய நிலையில் தான் ஆண்டனியோ இருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னா அது ஃபுட்பால் மாதிரி தான், எப்படி சொல்கிறது, எந்த இடத்துல வந்து கோல் அடிக்கணுமோ அந்த இடத்துல கோல் அடித்தா தான் அது கோல் பாயிண்டில் சேர்க்கப்படும். நான் ஒரு இடத்துல அடிப்பேன் பாலை, அந்த இடம்தான் வந்து நீ கோலாக கருதணும், ஆட்டத்தினுடைய விதிமுறையவே மாற்று அப்படின்னு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தவறான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அதை தட்டி கேட்கக்கூடிய நபர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதிலாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ இருப்பாரா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல க்வெஸ்சன் மார்க்காக தான் நம்மளால் வைக்க முடியுது. ஸோ தொடர்ந்து வந்து இங்கே நல்லது செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் கூட, அபாஸ் அப்படிங்கிற அந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் கூட, அவங்க முன்னெடுத்து வைக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லையுமே சரியான ஒரு பாதையை நோக்கி வைக்கிறாங்க. இங்கே இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து பொதுமக்களையும் அவங்களுடைய வீடுகளையும் அவங்களுடைய குழந்தைகளையும் அடுத்த தலைமுறையையும் அட்டாக் பண்ணுது. யாரை தாக்கணும் ஒரு போரில் அப்படிங்கிற அந்த விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படக்கூடிய இஸ்ரேல் ஒருபுறம்,
ஆனால் இன்னொரு பக்கம் நியாயத்தின் பக்கமும் உண்மையையும் நேர்மையையும் தனதாக்கி கொண்டு தொடர்ந்து போர்க்களத்தில் யாரை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவும் எதை செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு தீர்க்கமான ஒரு முடிவும் எடுத்து போரிடக்கூடிய ஹமாஸ் தன்னுடைய ட்ரையாங்கிள் ஷேப்பை வச்சு சரியாக வீடியோக்களையும் பதிவிட்டு உலக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நாங்கள் இதைத்தான் செய்கிறோம் எங்களுடைய நோக்கம் இதுதான்னு இராணுவத்தை மட்டுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவல்லவா போர்க்களம் அப்படிங்கிறத உலக நாடுகள் வியந்து பார்க்குது. ஸோ நாளைய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஹமாஸுக்கான ஒரு புத்தகமே ஒன்று ரெடி ஆகலாம். அந்த புத்தகம் எப்படி போர் செய்யணும் அப்படிங்கிறத உலகத்துக்கு கற்றுக் கொடுக்குது ஹமாஸ் அப்படின்னு 21வது நூற்றாண்டினுடைய முடிவில் இப்படி ஒரு அசாத்தியமான போர் வீரர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத நாளைய வரலாறு நம்ம வீட்டு குழந்தைங்க கூட பாடப்புத்தகத்தில் அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் அது எந்த வகையிலையும் பொய்யாகாது. இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுனால தானோ என்னவோ ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச்செயலாளர் ஆண்டனியோ இப்படி ஒரு Article99 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கார். இதை பார்த்து பயந்து போன இஸ்ரேலிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர் எர்தன் கிளாட் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. ஹமாஸுக்கு ஆதரவான நடவடிக்கை ஐக்கிய நாடுகள் சபை எடுக்குது, அதே நேரத்தில் ஒரு பெரிய உலகத்துக்கே ஆபத்தான ஒரு நிகழ்வை நோக்கி இந்த தீர்மானங்கள் கொண்டு போகலாம் அப்படிங்கிறத எச்சரிக்கை பதிவாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஆண்டனியோவுக்கு முழுக்க முழுக்க எதிரான ஒரு நிலைப்பாடு தான் இஸ்ரேல் சைடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இதன் மூலியமாக புரிஞ்சுக்க முடியுது. Channel 11 வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இஸ்ரேலிய இராணுவம் பாலஸ்தீன ஆண்களை ஆடைகளை அவிழ்க்க சொல்லி அவங்கள நிர்வாணமாக்கி சிறைப்பிடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி Channel 11 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியிருக்காங்க. இது மனதை உருக்கக்கூடிய வகையில் இருக்குது. மனிதத்தன்மையற்ற செயல், ஹியூமானிட்டி அப்படிங்கிற வார்த்தையை ஒட்டுமொத்தமாக உடைச்சு போர் குற்றவாளிகள் நாங்கள் தான் அப்படிங்கிறத இஸ்ரேல் மார்தட்டி சொல்லுது உலகத்துக்கு. ஆனால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்மைத்தன்மை இருக்கக்கூடிய வல்லரசு நாடுகள் எல்லாமே ரசிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்களே தவிர இதற்கு கண்டன குரல்களை எதுவும் பதிவு செய்யவில்லை. இது வெட்கக்கேடான செயல். ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் வாருக்கு பிறகு சைனாவுக்கு போனார், அதற்கு பிறகு தொடர்ந்து இப்போ UAE-க்கு போயிருக்காரு. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது. இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக அவர் எடுக்கக்கூடிய முதல் அடி எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. நான் இருக்கேன், ரஷ்யா உங்கள் கூட நிற்கும் அப்படிங்கிறத அரபு நாடுகளுக்கு அவர் சுட்டி காட்டுறாரா அப்படிங்கிறதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய பைடனுக்கு கொடுக்கப்பட்ட வரவேற்பை விட அரபு நாடுகள் ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு கொடுத்துருக்கிறதையும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. துருக்கியும் கிரீஸ் அப்படிங்கிற நாடும் டூரிஸ்ட் விசா ரிலேட்டடான சைன் போட்டது மட்டும் கிடையாது, இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் பற்றியும் பேசியிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஹமாஸுடைய தலைவர்கள் துருக்கியில் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் தொடர்ந்து துருக்கிக்கு பயணம் செய்து ஹமாஸினுடைய தலைவர்களை சிறைபிடிப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புக்கு துருக்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய எர்டகனுடைய பதில் அப்படிங்கிறது நாங்கள் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் வந்து நீங்கள் சத்தமே இல்லாமல் உங்களுடைய வேலையை பார்க்குறது நல்லது அப்படிங்கிறத எச்சரிக்கையாகவும் கண்டனமாகவும் ஓங்கி கண்டத்தில் அறைவதை போன்ற சம்பவங்களையும் சிறப்பாக செய்து பேசி முடித்திருக்கிறார். அவர் பேசினதை அப்படியே உங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதை தாண்டி வந்து வந்தாங்க அப்படின்னா நாங்கள் திருப்பி அடிப்போம் அப்படிங்கிறத எர்டகன் தன்னுடைய தெளிவான பதிவுகள் மூலிமா பதிவு செஞ்சுருக்காரு. எங்களுடைய படைபலம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் காட்ட வேண்டியது இருக்கும், அதுக்கு இஸ்ரேல் தயாராங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்காரு. இஸ்ரேல் தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்லிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பொய்யினுடைய பெரும்பகுதியாக இருக்கக்கூடியது இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான விஷயங்கள். அங்கிருந்து பிணைய கைதிகளாக ஹமாஸ்டிலிருந்து வெளியான இஸ்ரேலிய பெண்கள் கூட டிக்டாக்ல ரொம்ப சாதாரணமாக சிரித்து பேசக்கூடிய நிகழ்வுகளும், மறுபடியும் நான் வந்து எப்போ வந்து எனக்கு டூரிஸ்ட் பிளேஸுக்கு கூட்டு போகிறீங்க அப்படின்னு ஹமாஸுக்கிட்ட அவங்க கேட்கக்கூடிய நிகழ்வுகளும் அரங்கேறிக்கிட்டு இருக்குது. இதை எல்லாமே உலக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக
இஸ்ரேல் தரப்பில் இருந்து வெளியிடக்கூடிய புகைப்படங்கள், பெண்ணினுடைய புகைப்படங்கள் எதுவுமே அடிப்படை ஆதாரமற்றது அப்படிங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடியவங்களே டைரக்டாக சொல்லிட்டாங்க. நேரடியாக நாங்கள் வந்து ஆய்வு பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான அந்த வாய்ப்பையும் இஸ்ரேலுக்கு கொடுக்கும்போது இஸ்ரேல் நாங்கள் பொய் மட்டும்தான் சொல்லுவோம், நீங்கள் யார் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இஸ்ரேலுடைய தற்போதைய நிலை. உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய யூதர்கள் தொடர்ந்து இந்த உலகத்தை விட்டே அப்புறப்படுத்தப்படுவார்களா ஹமாஸிடமிருந்து, ஹமாஸால் அப்படிங்கிற ஒரு கேள்வி, இல்லை ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக மனிதநேயமிக்க நாடுகள் எல்லாமே திரளுமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ அரபு நாடுகள் மட்டுமே வந்து இஸ்ரேலை எதிர்க்காது, ஒட்டுமொத்த நியாயவான்களும் சேர்ந்து இஸ்ரேலை எதிர்க்கக்கூடிய காலம் விரைவில் வரும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்க முடியுது. வரலாறு எப்படினாலும் மாறும். ஸோ வெயிட் அண்ட் சி. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.